புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தலைவர் பூவையார் திடலிலே ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சியினுடைய 45ஆம் ஆண்டு விழாவும் நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலினுடைய ஆலோசனையும் புதியதாக இளைஞரணி சார்பாக கட்சியில் பதவி வாங்கியிருக்கின்ற சகோதரர் தூத்துக்குடி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு அறிமுகமும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் நேற்றைய தினம் அதிமுக சார்பாக முக்கிய நிர்வாகிகள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய செயல்வீரர் கூட்டம் தாம்பரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது புரட்சி பாரதத்தினுடைய ஆதரவு நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் சரி என்று சொல்லியிருக்கின்றோம். அதன் சார்பாகவும் இங்கே ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. பாஜக வந்து இன்னும் கேண்டிடேட் போடல, ஒருவேளை மேபி அவங்க எடப்பாடி அணிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக ஒரு கேண்டிடேட் போட்டாங்கன்னா புரட்சி பாரதம் நீங்கள் எடப்பாடி அணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டை பின்வாங்கி பாஜக ஆதரவு கொடுத்துருக்கதான வாய்ப்பு இருக்குங்க. இல்லை, அதிமுகவில் இன்னொரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நான் ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களை ஆதரவு கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கு நாங்கள் சம்மதிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக அவர்கள் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆகவேதான் புரட்சி பாரதம் நேரடியாக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதிமுக அவருக்கு ஈரோடு தொகுதியில் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று அறிவித்திருக்கின்றோம். கட்சி சின்னம் முடங்கும்னு சொல்லியிருக்காங்க, 2 லட்சம் முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் சொல்கிறாங்க. ஒருவேளை கட்சி சின்னம் முடங்கப்பட்டால் இந்த தேர்தலோட வெற்றி சூழல் எப்படி மாறும், இப்போ அதிமுக அது எந்த அளவுக்கு ஒரு சரிவாக இருக்கும்? புரட்சி பாரதம் பொறுத்த வரையில் நான் இபிஎஸ் அணி அவர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றுவதாக அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் என்ன சின்னம் இருக்கின்றது இல்லை வரப்போகின்றது, இருக்கின்ற சின்னம் முடக்கப் போகின்றதா, அதை பற்றி எல்லாம் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவருடைய சொந்த பிரச்சனை, கட்சி பிரச்சனை, எங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை. எந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்களோ அந்த சின்னத்திற்கு நாங்கள் தேர்தல் பணி செய்வோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு கிட்ட இல்லாத சின்னத்தில் போட்டிட்டு ஒருவேளை இல்லாத சின்னத்தில் போட்டிட்டா வெற்றி பெறுமா போட்டி? அது மக்கள் கையில் தானே இருக்கு. மக்கள் உண்மையாக யார் சரியான வேட்பாளர் சரியாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்வுகளை அந்த தேர்தலிலே அறிவிப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்கிற ஜான் பாண்டியன் என்ன சொன்னார்னா, ரெட்டல் எங்கே இருக்கோ அங்கே ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து நாங்கள் இன்னும் முடிவு அறிவிக்காமல் இருக்காங்க. பாமக வந்து விலகிடுச்சு, நாங்கள் வந்து யாருக்கும் போட்டியிடலாம் நாங்கள் ஆதரவும் தரலன்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கூட்டணியில் இருக்கு நீங்கள் மட்டும் முதலாளாக வந்து நீங்கள் அறிவிச்சிருக்கிற காரணம் என்ன, அது எதனால்? ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியோடு இருக்கிறாரா இல்லையான்றது தெரியல, அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் கடந்த தேர்தலில் இருந்து நாங்கள் அதிமுக கூட்டணியோடு இருக்கிறோம். பாமக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து ஒதுங்கிட்டாங்க. அதிமுக வந்து ஆதரவை கேட்குறாங்க, ஆதரவு கொடுக்குறதும் கொடுக்காததும் அந்தந்த கட்சியினுடைய விருப்பம். ஆனால் புரட்சி பாரதம் அப்படி இல்லை, அதிமுகவோடு கூட்டணியில் இருக்குது, அந்த கட்சியோடு சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்குது, அதனால் ஆதரவு கொடுத்து தானே ஆகும்.